ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டினோட அமனி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு, நேற்று வந்து வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதத்தில் ஒவ்வொரு பெண்களும் வந்து சுமங்கலி பூஜையெல்லாம் பண்ணியிருப்பீங்க. நானும் அதைத்தான் வீட்டில் செஞ்சேன். காலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே எந்திரிச்சிட்டேன். கரெக்டாக 3 மணிங்கிறப்பவே வந்து பூஜைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப அழகாக மங்களகரமாக வீடே ஒரு கோவில் போல் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லா பெண்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டினோட அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஒவ்வொரு பெண்களும் தவறாமல் இதை வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இந்த பூஜைகள்லாம் செய்யுங்க. வெள்ளி செவ்வாய் நாட்களில் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்ம வீட்டில் வந்து செல்வ செழிப்பு வந்து குறையவே குறையாது, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதிகாலை பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் 3:30 எந்திரிச்சிட்டேன். கரெக்டாக 3 மணிங்கிறப்ப எந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லாம் நீட்டாக வந்து ப்ரெஷ்அப் ஆகிட்டு தான் வந்து பூஜைகளை செய்ய ஆரம்பித்தேன். இப்போ காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா நான் பூஜை வேலை ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. இந்த 3:30 அப்படியே பூஜை வேலைகள் தொடர்ந்துகிட்டே இருந்ததுங்க. காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நிலைவாசல் பூஜை, குலதெய்வ பூஜை, அதுக்கப்புறம் லட்சுமி தாயாரை அழைச்சிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகிற பூஜை, அன்னபூர்ணி தாயாருக்கு பூஜை, அதுக்கப்புறம் லட்சுமி தாயாரை எடுத்து வச்சு அவங்களுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி ஒவ்வொரு பூஜைகளும் நான் செஞ்சுருந்தேன். அடுத்தடுத்த பதிவில் நான் ஒவ்வொரு பூஜையும் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன். இப்போக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்து நான் என்னென்ன வேலைகள் செஞ்சேன், எப்படியெல்லாம் பூஜைகள் செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ எந்திரிச்சு வாசல் திறந்துச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. இப்போ வெளியில் இருந்த உருளியில் இருந்த பழைய பூவு தண்ணி அதெல்லாம் வந்து செடிகளுக்கு ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து அதில் வந்து புதுசாக தண்ணி பிடிச்சி வைக்கணும். அதுக்காக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஊற்றி வச்சுட்டு வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டு இப்போ வந்து அப்படியே வந்து நில வாசல் எல்லாத்தையுமே அப்படியே நான் கழுவி விட்டுக்கிறேன். அதே போல் செடிகளுக்கும் அப்படியே எப்போதும் போல காலையில் வாசல் தெளிக்கும் போதே அப்படியே லைட்டாக தண்ணியும் விட்டுருவேன். அதே போல் எல்லா செடிகளுக்கும் அப்படியே தண்ணியும் விட்டுடலாம். நிலைவாசல் எல்லாமே வந்து முதல் நாளே வந்து நீட்டாக எல்லாமே தொடச்சி வச்சாச்சு. இப்போ நான் பார்த்திங்கன்னா வாசல் படியத்தான் அப்படியே தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு பூஜைகள் செய்ய ஆரம்பிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே துளசி மாடத்தையும் கழுவி விட்டுட்டேன். அதே போல் துளசி செடியவும் அப்படியே கழுவி விட்டுட்டு முன்னாடி உள்ள யானை எல்லாத்தையுமே கழுவி விட்டுட்டேன். அடுத்து உருளியில் வந்து உருளியை கழுவி முடிச்சுட்டு அதுலேயும் தண்ணி பிடிச்சி வச்சிட்றேன். ஒவ்வொரு வீட்லேயும் வீட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு உருளி வைங்க. இது ஏன் அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு தெய்வீகமாக இருக்குது பார்க்குறப்பவே. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கந்திஷ்டியவும் இது வந்து குறைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியிலையும் உருளி கண்டிப்பாக வைக்கணும். நம்மளுக்கு வரக்கூடிய கந்திஷ்டியை விட நம்ம வீட்டுக்கு தான் அதிக கந்திஷ்டி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து உருளி வச்சு நம்ம வந்து அலங்காரம் பண்ணுறது. நான் அப்படி தான், இப்போ வந்து கொஞ்ச நாள் முன்னாடி உருளியெல்லாம் இல்லை, இப்போ தான் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். வச்சு அழகாக வந்து அதுக்கு பூவெல்லாம் வாங்கி வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருவேன். காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த வாசல்படியே ரொம்ப அழகாக ஒரு தெய்வீகமாக இருக்குங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வர்றப்பவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மங்களகரம் அப்படியே நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அது அப்படியே நம்மளுக்கு வந்து செய்ய செய்ய அது அப்படியே மைண்டில் செட் ஆகிருங்க. ஒரு நாள் நம்ம அந்த வேலையை செய்யலைனாலும் அன்றைக்கி வீடே என்னமோ ஏதோ இழந்தது போல், களை இழந்தது போல் இருக்கும். நம்ம தினமும் இதை செஞ்சு பழகிக்கிட்டோம் அப்படின்னாவே வீடு எப்போதுமே கோவில் போல் இருக்கும். இப்போ வெத்தலை செடிக்கு முன்னாடி உள்ள பூச்செடிகளுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி விட்டாச்சு. விட்டுட்டு இப்போ வாசலுக்கு முன்னாடி வாசலை தெளித்து விட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் தெளித்து முடித்ததுக்கப்புறம் நான் வந்து வாசலை வந்து வலித்து விட போகிறேன். இங்கே வந்து சாணம் கிடைக்காது, அதாவது மாட்டுச்சாணம் இருக்குல்ல அது கிடைக்காது. அதனால் மஞ்சக்கோபிங்கிற பவுட்ரு வந்து அங்கே ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு பாக்கெட்டை எடுத்துகிட்டு இன்றைக்கி அழகாக வெள்ளிக்கிழமை ரொம்ப மங்களம் நிறைஞ்ச நாள், இன்னொன்று பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு வேறு, சரி இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ரொம்ப தெய்வீகமாக நம்ம இன்றைக்கி வீட்டை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி காலையிலேருந்து ரொம்ப வேலை அப்படியே செஞ்சிட்டே இருந்தேங்க. கொஞ்சம் கூட ஓய்வுங்கிறதே இல்லை, அந்தளவுக்கு வேலைகள் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ வாசலும் தெளித்து விட்டாச்சு. ஏன் வாசல் வந்து வலிக்கத்தானே போகிறீங்க, எதனால் அப்படி தண்ணி தெளித்து விட்றீங்க அப்படின்னா, தண்ணி தெளித்து விட்டுட்டு வாசல் வலித்தோம் அப்படின்னா நல்லா பிடிச்சிக்குங்க, நல்லா கப்புனு பிடிச்சிக்கும் இந்த பவுட்ரு.
இன்னும் நம்ம வெறும் வாசலில் தரையில் நினைக்காமல் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அப்படியே அவ்வளவா வந்து நல்லா இருக்காது. தண்ணியை தெளிச்சுட்டு நம்ம வந்து இது வலிச்சு விடும்போது நல்லா கப்புன்னு பிடிச்சிக்கும், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து துளசி மாடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு நான் வந்து அதை வச்சு மெழுகி விட்டுக்கிறேன். இது வந்து சாணம் கிடைக்காத இடத்துகளில் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நல்லா அழகாக மங்களகரமாக இருக்கும். நல்லா மஞ்சள் மஞ்சள்னு நல்லா பிடிச்சிருங்க. நம்ம சாணி போட்டு அந்த சாணி பவுட்ரு போட்டு ஒழிப்பாங்கள்ல, இப்போ தான் சாணி பவுடரெல்லாம் தடை பண்ணிட்டாங்கல்ல, அதனால் இப்போ அதெல்லாம் கிடைக்கிறதில்ல. இந்த மஞ்சள் கோபி பவுடர் வந்து கிடைக்கும். இது ஒரு பவுட்ரு மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணியில் கொட்டிட்டு நம்ம அப்படியே வந்து இப்படி சேர்த்து வலிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குங்க. இதை சாணத்திலே கலந்து வலித்தாலுமே இன்னுமே நல்லா கப்புன்னு பிடிச்சிக்கும். அது ஒரு வாரம் கூட அப்படியே இருக்கும். சாணத்தில் சேர்த்து வலித்தோம் அப்படின்னா இதுவுமே ஓரளவுக்கு இருக்கும். நம்ம வந்து தண்ணி தினமும் ஊற்றாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அப்படியே தான் இருக்கும். ஆனால் தினமும் நம்ம தண்ணி ஊற்றுறதுனால எத்தனை நாள் இருக்குங்கிறது தெரியல. ஆனால் இப்போக்கி நான் வந்து அப்படியே வலிச்சு விட்டுக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம துளசி மாடத்துக்கிட்ட இது மாதிரி வலிச்சு விட்டதே இல்லை இல்லை. ஆனால் வந்து இது மாதிரி நல்லா மழுகி விட்டதுக்கப்புறம் ரொம்ப தெய்வீகமாக இருந்ததுங்க. அந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கே. இப்போ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நிலவாசலுக்கு முன்னாடியுமே நான் வந்து அந்த மஞ்சள் கோபி பவுடரை வச்சு நீட்டாக மங்களகரமாக அப்படியே மழுகி விட்டுக்கிறேன். இன்னும் நல்லா இருந்தது நிலவாசல் பார்க்குறக்கு. நம்ம இது மாதிரி எப்போதும் செஞ்சது இல்லையா, புதுசாக நம்ம செய்கிறப்போ ரொம்ப அழகாக இருந்தது. ஃபஸ்ட்டு பழைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து மஞ்சள் கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பேன். எல்லாருமே கேட்பீங்க ரொம்ப மங்களகரமாக இருக்குது, உங்கள் வாசல்படியில் என்னக்கா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்பீங்க. அது வந்து பெயிண்ட்டு நம்ம மொழுகி விடுற மாதிரி இப்போல்லாம் பெயிண்ட்டே கிடைக்குதுங்க அந்த கலரில். அதாவது லைட் க்ரீன் கலரில் இருக்குது, இப்படி எல்லோ கலரில் இருக்குது. நான் எல்லோ கலர் வாங்கி தான் அடித்து விட்டுருந்தேன். அதையே பார்த்துட்டு எல்லாருமே கேட்பீங்க ரொம்ப அழகாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து இந்த பவுடர் போட்டு தான் வந்து மொழுகி விட்டுருக்கிறேன். முன்னாடி வாசல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஃபுல்லாக மொழுகி விட்டுட்டு ஃபுல்லாக வாசல் ஃபுல்லாக முன்னாடி தெளித்து விட்டுட்டேன். தெளித்து விட்டுட்டு அடுத்து அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டேன். அதெல்லாம் அப்படியே காஞ்சிட்ருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நிலைவாசலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தடவி விட்டுக்கிறேன். கீழேயும் அப்படியே மஞ்சள் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னா நிலைக்கதவு ஒரு கால்வாசி அளவுக்கு ஃபுல்லாக வந்து மஞ்சள் பூசி விட்டுட்டேன். இப்போ ரெண்டு பக்கமும் மஞ்சள் பூசி விட்டுட்டு ஃபுல்லாக வந்து நிலைவாசல் ஃபுல்லாமே எல்லா பக்கமுமே மஞ்சள் தேய்ச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் ஒரு அஞ்சு இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இந்த அஞ்சு இடத்துல மஞ்சள் குங்குமம் வைக்கிறது நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம நினச்சி வைக்கணுங்க. ஏன்னா இந்த இடத்துல குலதெய்வம் வந்து நம்மளை வந்து காத்தருள்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நம்ம வந்து மஞ்சள் வைக்கிறதே வந்து அந்த குலதெய்வம் இருக்கிறதா நம்பி தான் நம்ம வைக்கணும். நம்மளுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், தேவதைகள் எல்லாருமே இந்த நிலைவாசலில் தான் வந்து வாசம் செய்வதாக சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக எப்போதுமே இந்த நிலைவாசலில் மங்களகரமாக நம்ம வச்சுக்கணுங்க. மஞ்சள் பூசி, குங்குமம், மஞ்சள் குங்குமம் வச்சு, சந்தனம் வச்சு, திருநீர் வச்சு ரொம்ப அழகாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வரக்கூடிய கெட்டது எதா இருந்தாலும் இந்த வாசல்படியோடு அப்படியே நின்றுக்கும், வீட்டுக்குள்ளே எதுவுமே வராது. அதனால் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து இப்படி நல்லா மங்களகரமாக நிலைவாசலாக வச்சுக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து குலதெய்வம் தெரியல, குலதெய்வம் எந்த கோயிலே நம்மளுக்கு தெரியல அப்படின்னா கூட நீங்கள் நிலைவாசலையே குலதெய்வமாக நினச்சி நீங்கள் வழிபட்டுட்டே வாங்க. அதுவே நம்ம வந்து குலதெய்வத்தை கும்பிட்ட ஒரு அருள் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துளசி மடத்துக்கு வந்தாச்சு. வந்துட்டு இங்கேயும் நல்லா மஞ்சள்லாம் பூசி விட்டு லட்சுமி தாயாருக்கு மஞ்சள்லாம் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு குங்குமமும் வச்சு விட்டுக்கலாம். காலையில் எந்திரிச்சு நம்ம இது மாதிரி செய்யும்போது ரொம்ப ரொம்ப மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்குதுங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயற்கை சவுண்டு, அதாவது குருவி சவுண்டு, குயில் சவுண்டு, இதெல்லாம் கேட்டுக்கிட்டே நம்ம வேலைகள் செய்யும்போது இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து எல்லாமே நல்லா அமைஞ்சிருந்ததுங்க. அதாவது நான் காலையிலேருந்து எந்திரிச்சு நான் செஞ்ச வேலைகள்லேருந்து பூஜை முடிகிற வரைக்குமே ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருந்தது. அன்றைக்கி வந்து நம்ம வாசல் மெழுகி விட்டு நான் கோலம் போட்டதுனால அப்படியே தெய்வீகம் நிறைஞ்சு போயிருந்ததுங்க. அன்றைக்கி போட்ட கோலமாக இருக்கட்டும் எல்லாம் ஒவ்வொன்றுமே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு அமைஞ்சிருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ துளசி மாடத்துக்கு கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் நான் வச்சு விட்டுறேன்.
இப்போ துளசி மாடத்தில் எல்லாமே நம்ம செஞ்சு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து திரும்ப வாசல் படிக்கு வந்துக்கிட்டேன். வாசல் படியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து அப்படியே மஞ்சள் பூசி விட்டு அதுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுக்கிறேன். இப்போ வாசல்படியில் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி யானை வச்சுருக்கோம்ல, அந்த யானைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம உருளி கீழே வச்சுருக்கோம்ல, அந்த உருளிலேயும் மஞ்சள் பூசி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுக்கிறேன். அடுத்து நான் வந்து வாசல் படியில் கோலம் போட்டுக்கிறேன். இப்போ ரெண்டு பக்கம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் போட்டுக்கலாம், பார்டர் கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு கம்பி கோலம் தான் போட்டு விட்டேன். ரொம்ப சிம்பிளான கோலம் தான், ஆனால் பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மேலே நிலைவாசல் எல்லாம் கோலம் போட்டுட்டேன், சைட்லேயே அது மாதிரி கோலம் போட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் வாசல் படியில் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் பார்டர் கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஸ்டென்சில் இருக்குதில்ல, அதை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து கோலம் போட்டேன். இந்த கோலம் பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமி தாயாருக்குள்ள சில கோலங்கள் இருக்கும்ல, அந்த கோலம் தான் இது. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோலத்தை பார்த்தீங்க அப்படின்னா குபேர கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோலத்துக்கும் ஒரு சில பேர்கள் இருக்குதுல்ல, அதில் மாதிரி இது வந்து குபேர கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெள்ளி செவ்வாய் நாட்களில் நம்ம போடுறது நல்லது. இன்னொன்று வியாழக்கிழமை நம்ம குபேரனுக்கு முன்னாடி இந்த கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நல்லா அழகாக வந்து விழுந்துருச்சு. அதே போல் ரெண்டு வாசல் படியிலையுமே போட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா துளசி மடத்துக்கு முன்னாடி லட்சுமி தாயாருடைய பாதம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டென்சில் வச்சுருக்கேன், அதை வச்சு நான் போட்டு விட்டுட்டேன். கோலம் டக்குன்னு போட்டு முடிக்கணும் இல்லை கோலம் போட தெரியாதவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்டென்சில் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து கோலம் போட்டுடலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி கோலம் போட்டுட்டு இதில் குட்டி குட்டியாக நம்ம கலரும் கொடுத்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டென்சில் வச்சு கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறம் அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விடுறேன். அதே போல் இங்கே கோலத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக தெய்வீகமாக தெரியணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி மேலே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அப்படியே வந்து மஞ்சள் பொடி வச்சு அப்படியே வந்து கோடு போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே சிகப்பு கலர் கோலப்பொடி வச்சு அப்படியே போட்டு விட்டேன். அது பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்ல ஒரு தீபம் எரியிற மாதிரி அழகாக இருந்தது. நேற்றே கமெண்ட்ஸில் வந்து அக்கா வரலட்சுமி பூஜை லட்சுமி தாயாருக்கு வந்து நீங்கள் எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணியிருந்தீங்க, வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நேற்று ரொம்ப டயர்டு, அதனால் வந்து கொடுக்க முடியல. ஏன்னா காலையிலேருந்து வேலை செம்ம வேலை, கொஞ்சம் ரொம்பவுமே உடம்பு டயர்டாயிருச்சு. சரி ஓகே, ஈவினிங் கொடுக்கலான்னு பார்த்தேன், ஈவினிங்குமே முடியல. சரி அடுத்த நாள் கொடுத்துக்கலான்னு அப்படியே விட்டுட்டேன். இப்போ இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமி தாயாருக்கு நான் செய்த பூஜைகளை நான் வந்து ஈவினிங் கொடுக்குறேன். இப்போ அப்படியே கோலம் போட்டு முடிச்சிட்டோம். எவ்வளவு தெய்வீகமாக இருக்குது பாருங்கள், வாசல்படி துளசி மாடம் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் கீழே இனிமேல் தான் நான் வந்து கோலம் போட போகிறேன்.
இப்போ வாசல் படிக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோலம் வந்து சிம்பிளாக அப்படியே போட்டு விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வரைஞ்சி விட்டுட்டு ஃபஸ்ட்டு கலர் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கலர் கொடுத்துக்கிறேன். வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் வந்து லட்சுமி தாயாருக்கு பிடித்தது வந்து தாமரைப்பூ. அதனால் வந்து பெரும்பாலும் தாமரைப்பூ கோலம் போடுறதா ரொம்ப விசேஷம். அதனால் நான் அன்னைக்கு தாமரைப்பூ கோலம் தான் போட்டிருந்தேன். 6 தாமரை போட்டிருந்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. அதில் கலருமே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கலர் கொடுத்துருந்தேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பார்த்துட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு இருந்தது என்னுடைய வாசல் படியே. உங்களுடைய கமெண்ட்ஸையும் எனக்கு கொடுங்க, இந்த பூஜையெல்லாம் எப்படி இருக்குது, என்னோடய அலங்காரம் பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு அது ஒரு மோட்டிவாக இருக்குங்க. அடுத்த பதிவில் நான் இன்னும் நல்லா கொடுக்கணும், இன்னும் அழகாக அலங்காரம் பண்ணணும் அப்படியெல்லாம் எனக்கு வந்து தோணிகிட்டே இருக்கும். அதனால தான் உங்களுடைய கமெண்ட்ஸை நான் வந்து எல்லாருக்கிட்டேயுமே கேட்குறது. என்னோடய கோலம், நான் செய்கிற பூஜைகள் அண்டு பார்த்திங்க அப்படின்னா நான் செய்கிற அலங்காரங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுடைய கமெண்ட்ஸையும் கொடுங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சது உங்களுக்கு அப்படின்னா ஒரு லைக்கும் கொடுங்க. இப்போ சுற்றி போட்டிருக்க தாமரைப்பூ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் நான் வந்து கலர் பொடி வச்சு கலர் கொடுத்துக்கிறேன். இப்படி வெள்ளி செவ்வாய் நாட்களில் கலர் கொடுத்து கோலம் போடுறது இன்னுமே நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்கும் வீடு பார்க்குறதுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு கோலம் போட்டதுலேருந்தே நான் வந்து வீடியோ எடுத்துருக்கலாம், ஆனால் வீடியோ இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக போகும், பார்க்குறக்கு உங்களுக்கே போர் அடிக்கும். அதனால தான் வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ கொடுக்குறேன். ரொம்ப லென்த்தாக கொடுத்தாலும் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் பார்க்குறக்கு. என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்க வேண்டியதான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வீடியோவாக கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் அழகாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் சுற்றி பார்டர் மாதிரி டபுள் கலர் கொடுத்தேன். கொடுத்தோடனே இன்னுமே அழகாக இருந்தது அந்த தாமரைப்பூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அழகாக ரவுண்டாக மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுறேன். இப்போ வாசலில் கோலம் போட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தேன் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, சரி சுற்றி பார்டர் மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்தேன். இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த கோலம் வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சது. சிம்பிளான ஒரு பார்டர் தான், ஆனால் கோலத்தை வந்து இன்னுமே அழகாக காட்டிச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கோலம் வந்து புள்ளி வச்செல்லாம் போடுறதில்ல, சும்மா ரங்கோலி மாதிரி கையிலே தான் வரைஞ்சி விட்டேன். இப்போ கோலம் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி உருளி இருக்குல்ல அதில் வந்து தாமரைப்பூ வந்து வச்சு விட்டுட்டேன். அதில் சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பூத்திருக்கக்கூடிய ரோஸ் பறித்து அதில் போட்டு விட்டேன். இப்போ வெளியிலையுமே அழகாக கோலம் போட்டுவிட்டேன். அதே மாதிரி முன்னாடி அந்த வாசல் படியிலையும் ஒரு தாமரைப்பூ நல்ல பெரிய தாமரைப்பூவாக போட்டு விட்டுட்டு எல்லாத்துக்குமே அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். இப்போ அப்படியே வந்து நம்ம பார்த்துட்டே போகலாம். இப்போ நம்ம போட்ட கோலம் எவ்வளவு அழகாக தெய்வீகமாக இருக்குது பாருங்கள். கோலத்திலே ஒரு தெய்வீகம் தெரியுதுல்ல. இப்போ அழகாக கோலமெல்லாம் போட்டு முடித்தாச்சு. இப்போ இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. அடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா வாசல் கதவில் நம்ம வந்து வாசல் அதாவது நிலைவாசலில் இப்போ மாயிலை கட்டணும். அடுத்து நான் வந்து மாயிலை தான் கட்டி விட போகிறேன். அப்படியே அந்த இயற்கை சவுண்டோட குருவிகள்லாம் இப்போ தான் எந்திரிக்க ஆரம்பிக்குது. குருவி அதாவது குயில் காக்கா இதெல்லாம் எந்திரிக்க இப்போ தான் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு சவுண்டையும் அப்படியே கேட்குறப்பே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தெய்வம் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிது, நான் உள்ளே வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மாயிலை வந்து கட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா துளசி மாடத்துலேயுமே வந்து அப்படியே மாயிலை வச்சு விட்டுட்டேன். துளசி மடத்துக்கு கீழே ரெண்டு பக்கமும் அப்படியே மாயிலையை நான் அப்படியே வச்சு விட்டேன். இப்போ அந்த ரெண்டு பக்கமுமே நிலைவாசலில் மாயிலை கட்டிவிட்டேன். அப்படியே கொத்தாக தான் கட்டி விட்டேன், தனித்தனியாக கோர்க்கலை. ஏன்னா அந்தளவுக்கு டைமும் இல்லை, இன்னொன்று நம்மளுக்கு கையும் கொஞ்சம் இன்னும் ரெடி ஆகணும்.
அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொத்தாக கட்டி விட்டுட்டு இப்போ ரெண்டு பக்கம் நிலைவாசலில் பூ வச்சு விட்டுட்டேன். தீப ஏற்றுற இடத்துலையும் உதிரி பூக்களை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் துளசி மரத்துக்கு பூ வச்சுட்டு இப்போ ரெண்டு பக்கமுமே நிலைவாசலில் எலும்பிச்சம்பழம் கட் பண்ணி அதில் வந்து குங்குமம் தடவி வச்சுக்கிறேன். பெரும்பாலும் நிலைவாசலில் நம்மளுடைய குலதெய்வத்துக்கு மல்லிகைப்பூ கொஞ்சம் வச்சுக்கலாம். இதெல்லாம் செய்யும்போது அவங்கவுங்களுடைய குலதெய்வ பேரை சொல்லிக்கிட்டே செய்யுங்க. அதே போல் துளசி மாடத்துக்கும் மல்லிகைப்பூ வச்சு விட்டுறேன். வச்சு விட்டு இப்போ நான் தீபம் ஏற்ற போகிறேன். அதுக்காக ரெண்டு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக வந்து ரெண்டு இலை வச்சுக்கிறேன். இது வந்து செம்பருத்தி இலைங்க. பெரும்பாலும் தீபத்தை வந்து வெறும் தரையில் வச்சு ஏற்றக்கூடாது, அதனால் தட்டு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இது மாதிரி இலைகள் வச்சு ஏற்றலாம். இல்லை அப்படின்னா வெத்தலை இருந்ததுன்னா வெத்தலை மேலே வச்சு கூட நம்ம வந்து தீபம் ஏற்றலாம். இப்போ துளசி மடத்துக்கு அழகாக ஒரு தீபம் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை வச்சுட்டேன். இப்போ ரெண்டு பக்கமும் நிலைவாசலில் தீபம் ஏற்றிக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் தீபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி பன்னாரியம்மன் கோயில் போயிட்டு வரும்போது அங்கேருந்து இந்த துளசி மடத்துக்கு தீபம் ஏற்றுறதுக்காகவே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன் அப்படின்னா காற்றுல வந்து இது அணையாமல் அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கும், ரொம்ப அழகாக இருந்தது அந்த தீபம். அணையவே இல்லை அன்னைக்கு, அது என்ன முடிகிற வரைக்குமே வந்து அது எரிஞ்சிட்டே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பூத்த ரோஸ் பறிச்சுட்டு வந்து அப்படியே வந்து அந்த தீபத்துக்கும் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு பழம் ரெண்டுமே வந்து கொண்டாந்து வச்சுட்டு தண்ணியும் வச்சுட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏலக்காய் பூவெல்லாம் போட்டு எடுத்தாந்து வச்சுட்டேன். அதே போல் நம்ம எப்போதுமே வந்து அதாவது எந்த சாமி கும்பிட்டாலும் அவங்களுக்கு அட்சதை போட்டு கும்பிட்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். நான் அப்படி தான் வந்து நம்மளுடைய குலதெய்வமாக நினச்சி தானே நம்ம நிலைவாசலில் கும்பிட்றோம், அதனால் அட்சதை போட்டு விட்டுட்டு தீபத்துக்கும் போட்டு விட்டுட்டேன். அதே போல் துளசி மாடத்துக்கும் அட்சதை போட்டு விட்டுட்டேன். இந்த அட்சதையெல்லாம் வந்து காலில் படாமல் நீங்கள் மறுநாள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கொண்டு வெளியில் போட்டுருங்க. அது வந்து குருவியோ அல்லது காக்காயோ சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நல்லா சாம்பிராணி காட்டி விட்டுக்கிறேன். மேலே எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் வாசல் கதவில் நான் வந்து என்னோட குலதெய்வத்தோட பேரை வந்து எழுதி வச்சுருப்பேன், அதுலேயும் நான் வந்து அப்படியே காட்டி விட்டுறேன். இப்போ சாம்பிராணி காட்டி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி உள்ள யானைக்கு அந்த உருளிக்கெல்லாம் காட்டிட்டு அதே போல் துளசி மாடத்துலேயும் சாம்பிராணி காட்டி விட்டுக்கிறேன். லக்ஷ்மி வருவாயன் வீட்டுக்கு, வரலக்ஷ்மி வருவாயன் வீட்டுக்கு. இப்போ சாம்பிராணி காட்டி முடித்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து நீர்லாவி சாமி கும்பிட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது மந்திரங்கள், லட்சுமி தாயாருடைய மந்திரம் தெரிஞ்சாலோ அல்லது பாட்டு தெரிஞ்சாலோ அதை பாடிட்டே இது மாதிரி வந்து நீங்கள் செய்யுங்க. இப்போ அப்படியே அந்த சாம்பிராணியை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நான் முன்னாடி உள்ள சூரியனுக்கு நான் அப்படியே காட்டி விட்டுக்கிறேன். முன்னாடி நம்ம வாசலுக்கு முன்னாடி எப்போதுமே வந்து இது மாதிரி சாம்பிராணி நல்லா காட்டி விடுங்க. அதே போல் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேலே உள்ள அந்த வானத்தை பார்த்தும் காட்டுங்க. அப்படியே சூரிய பகவான் மேலெலும்பி அப்படியே வந்துட்டுருக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு அப்படியே நான் காட்டிக்கிறேன். அப்படியே நான் வந்து லட்சுமி தாயாரை அப்படியே பூஜை செஞ்சு அழைச்சிட்டு நான் வீட்டுக்குள்ளே போயிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமி தாயாருக்கு பூஜைகள் செய்ய ஆரம்பித்தேன். அதை வந்து நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் நான் வந்து அந்த வீடியோ நான் கொடுக்குறேன். இப்போ சாம்பிராணி காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூபம் காட்டிக்கிறேன். கரெக்டாக காலையில் விடிய காலம் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 3:30 கரெக்டாக 6 வரைக்கும் இந்த வேலைகள் வந்து இந்த பூஜைகள்லாம் செய்கிறதுக்கு எனக்கு டைம் எடுத்தது.
ரொம்ப அழகாக தெய்வீகமாக இருந்தது. வீடே ஒரு கோவில் போல் இருந்ததுங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது. உங்களுடைய கமெண்ட்ஸையும் நீங்கள் எனக்கு கொடுங்க, இந்த பூஜை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.